Lithium. Lithium 3 plus 1 vattam 2 vattam. Ama idhila oru ilathiran, idhila oru ilathiran, inge oru ilathiran. Lithiyatha porutha varaikkum oru ilathirana ilandhu ennava maarum? Lithium plus a maarum. Lithium plus a maarum. Lithium plus ana. இது லித்தியம் பிளஸ் இது லித்தியம் ஏ லித்தியம் பிளஸ் ஆ மாற போகுது உள்ளுக்குள்ள 3 பிளஸ் வெளியால 2 2 இலத்திரன் அப்ப வெளியால 2 மைனஸ் உள்ளுக்குள்ள 3 பிளஸ் இருக்கிறதால ஓவர்ஆலா பாத்தீங்கன்னா பிளஸ் 1 இருக்கும் ஓகேயா பிளஸ் 1 இருக்கும் இப்ப சோடியத்தை எடுப்போம் சோடியம் இல்ல குளோரின் எடுக்கிறேன் இல்லாட்டி குளோரின் எடுக்கிறேன் குளோரின் குளோரின பொறுத்த வரைக்கும் 9 என்ன 9 பிளஸ் இருக்கும் இங்க 2 இலத்திரன் வெளியால 8 இலத்திரன் சரி 7 இலத்திரன் இதுல 2 இலத்திரன் வெளியால 7 இலத்திரன் குளோரின் என்ன செய்யும்னா ஒரு இலத்திரனை ஏற்று இங்க ஒரு இலத்திரன் விடுபடுது ஓகே குளோரின் ஒரு இலத்திரனை ஏற்று எஸ்ஆக இலத்திரன் எஃப் குளோரின் என்ன செய்யும் இலத்திரனை ஏற்று எஃப் மைனஸ் ஆ போகும் 9 பிளஸ் இதுல 2 இலத்திரன் இதுல 8 இலத்திரன் ஓகேயா இதுல 2 இலத்திரன் இதுல 8 இலத்திரன் நீங்க சொல்ல போறீங்க இந்த இலத்திரன்ற அசைவு இலத்திரன்ற அசைவு யாருக்கு கூடுதலாக இருக்கும் இது 3 பிளஸ் சேர்ந்து 2 இலத்திரனை கவர்ந்து வெஞ்சிருக்குது இங்க 9 பிளஸ் சேர்ந்து 10 இலத்திரனை கவருது அப்ப இதுல எங்க கவர்ச்சி விசை கூடி இருக்கும் லித்தியத்துல தான் கவர்ச்சி விசை கூடி இருக்கும் இலத்திரனுக்கான அட்ராக்ஷன் லித்தியத்துக்கு கூடி இருக்க போகுது குளோரினை பொறுத்த வரைக்கும் இது F- ஒரு இலத்திரன் எடுத்து வரது F- 9 புரோட்டான் மையத்தில் இருக்கிற புரோட்டான் என்ன செய்யணும் வெளியால் இருக்கிற 10 இலத்திரனை கவரணும் பட் என்ன செஞ்சு உள்ளேயாது 9 இலத்திரனால வெளியால் இருக்கிற 10 இலத்திரனை கவர இயலாது கஷ்டம் 9 பேர் சேர்ந்து 9 பேரை கவர்றதுன்றது ஓரளவு ஓகே பட் 9 பேர் சேர்ந்து 10 வெளியால் இருக்கிறார்களை பிடிச்சு வச்சிருக்கிறதுன்றது உண்மைக்குமே கஷ்டம் அந்த இலத்திரன்கள் என்ன செய்யும் சாதாரணமா இருக்கிறத விட இப்ப பாருங்க இதுட ஆரை இதுட ஆரையோட கம்பேர் பண்ணக்குள்ள இதுட ஆரை எப்படி இருக்கும் இது ஆர் 1 போடுறனி இது ஆரை குளோரி இது ஆரை எஃப் மைனஸ் நம்ம பாருங்க குளோரின்ற ஆர் எஃப் மைனஸ் ஆர் யார் ஆரை உண்மைக்குமே பெருசா இருக்கும் எஃப் மைனஸ் ஆரை அதாவது இலத்திரன்கள் யாரை பெருசுன்னா என்ன சொல்றேன்னா இலத்திரன்கள் கருவுல இருந்து தூரமா நிக்குது இலத்திரன்கள் கருவுல இருந்து தூரமா நிக்குது ஸோ அதாலதான் என்ன நடக்குது எஃப் மைனஸ் ஆரை பெருசா இருக்குது அப்ப அந்த இலத்திரன்கள் எங்கேயாவது ஓடி போகுதான் பார்க்கும் அசைஞ்சு திரிஞ்சு பார்க்கும் அப்படி கருவுட கவர்ச்சியிலிருந்து தூரமா நிக்கிற இலத்திரன்களை வேற யாராவது என்ன செஞ்சு கொள்ளலாம் கவர்ந்து இழுத்து கொள்ளலாம் கருவுண்ட கவர்ச்சியில இருந்து தூரமானிக்கிற இலத்திரன்களை வேற யாராவது என்ன செஞ்சு கொள்ளலாம் அவங்கள்ட்ட கவர்ந்து இழுத்து கொள்ளலாம் அப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னா பாருங்க படமா காட்டிடுறேன் பாருங்க இது லித்தியம் பிளஸ் வச்சுக்கொள்ளுங்க இது எஃப் மைனஸ் வச்சுக்கொள்ளுங்க இந்த பிளஸ் என்ன செய்யும்டா இந்த எஃப் மைனஸ்ல இலத்திரன் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இந்த இலத்திரன்கள் என்ன நடக்கும் கருவால வன்மையா கவர்ந்து வச்சிருக்கப்படும் ஏன்னா 3 கரு சேர்ந்து 2 இலத்திரனை தான் கவர்ந்து வச்சிருக்கும் இங்க உங்களுக்கு தெரியும் 3 கரு சேர்ந்து 2 இலத்திரனை தான் கவர்ந்து வச்சிருக்கும் ஸோ அங்க இலத்திரனுக்கான கவர்ச்சி உயர்வா இருந்து கிட்ட நெருங்கி இருக்கும் இலத்திரன்கள் நல்லா கிட்ட டைட்டா பெக் பண்ணிருக்கும் யாருமே இழுத்துட்டு ஓட இயலாது பட் இங்க பொறுத்த வரைக்கும் குளோரின் மைனஸை பொறுத்த வரைக்கும்
கருவை விட இலத்திரன்கள் எண்ணிக்கை கூட. அப்ப அந்த கருவால அப்படி கூடின இலத்திரனை மேனேஜ் பண்ண எல்லாமே இருக்கு கஷ்டம். இன்னைக்குமே அவ்வளவு இலத்திரனை கவர்ந்து வச்சிருக்கிறது கஷ்டம். ஸோ இது கருவுல இருந்து தூரமா சுத்தி செறிஞ்சிட்டு இருக்கு. அந்த இலத்திரனை இந்த புளோரின் என்ன செய்யுமெண்டா, இப்படி இலத்திரன் சுத்தி தானே தெரியுது, வெட்டி இலத்திரன் போட்டுடுறேன். இந்த புளோரின் என்ன செய்யுமெண்டா, அதுகிட்ட இழுத்து எடுக்கும். ஏன், இது பிளஸ், இதுல பிளஸ் ஏற்றம் இருக்குது கூடுதலா. பாருங்க பிளஸ் ஏற்றம் கூடுதலா இருக்குது. இந்த வெளியால சுத்தி திரியிற இலத்திரனை அதுக்கு பக்கத்துல இழுக்கும். இது இலத்திரன் முகில், இலத்திரன் முகில், இலத்திரன் முகில இந்த கரு, கரு என்ன செய்யும், அதுக்கு பக்கத்துல இழுக்கும். பக்கத்துல இழுக்கிறத தான் நாங்க சொல்ல போறோம் முனைவாக்கம். அதாவது கருவால இப்படி சாதாரணமா இருக்கிற இலத்திரனை, இப்படி வட்டமா இருக்குதுன்னு வைங்களேன், இப்படி வட்டமா இருக்கிற இலத்திரனை இது எப்படி மாத்த போகுதுன்னா, இது அதே கரு, இந்த இலத்திரன் முகில் இப்படி இந்த கற்றையனை நோக்கி மூவ் ஆகிறது. இது கற்றையன் அன்னையன், இந்த கற்றையன் அன்னையன், இந்த அன்னையன்ற இலத்திரன் முகில என்ன செய்யும், இந்த கரு தனக்கு கிட்ட இழுக்கும். இந்த கரு என்ன செய்ய போகுது, தனக்கு கிட்ட நெருக்கி இழுக்கும். அப்படி நெருக்கி இழுக்கிறத நாங்க சொல்லுவோம் முனைவாக்கம். இந்த முனைவாக்கம் சம்பந்தமா தான் இதை ஃபுல்லா படிக்க போறோம். இன்றைக்கும் நாளைக்கும் அடுத்த கிளாஸோ கம்ப்ளீட்டா படிப்போம். ஓகே, உங்களுக்கு என்ன விளங்கணிச்சு என்ன தெரியாது, பட் சின்ன ஹெடிங் போட்டுருங்க முனைவாக்கம்.